எஸ் யூனிட் என்னென்னா மீட்டர் தென் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க ஸ்பீட் ஸ்பீடுன்றது என்னது டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீடோடது டிஸ்டன்ஸ் பை டைம் யூனிட் ஆஃப் ஸ்பீட் வந்து மீட்டர் பர் செகண்ட் மீட்டர் பர் செகண்ட் இதில் ஸ்பீடில் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு இருக்குது நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு இருக்குது ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து அந்த பாடி வந்து மோஷன் கவர் ஆச்சு அப்படின்னும் போது யூனிஃபார்ம் ஸ்பீடு அன் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்னால் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஸோ ஸ்பீடில் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு ஒன்று இருக்குது அண்ட் தென் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு தென் மூவிங் டு வெலாசிட்டி வெலாசிட்டின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதோடய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இதோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் எம் பைஎஸ் இது அடுத்தது வெலாசிட்டியில் வந்து இதுலேயும் யூனிஃபார்ம் வெலாசிட்டின் இருக்குது அடுத்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின் இருக்குது தென் ஆவரேஜ் வெல்லாசிட்டி ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டினா வந்து ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்கும் இதில் வந்து நான் யூனிஃபார்ம்னால் ஸ்பீடோ டேரக்ஷனோ சேஞ்ச் ஆகும் ஆவரேஜ் வெலாசிட்டின்றது அந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டோட்டல் டைம் டேக்கனும் டிவைட் பண்ணுறது தான் ஆவரேஜ் வெலாசிட்டி ஸோ வெலாசிட்டின்றது கொடுத்துருப்பாங்க தென் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அண்ட் தென் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி தென் மூவிங் டு ஆக்சிலரேஷன் ஆக்சிலரேஷன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஸோ வெலாசிட்டின்றது என்ன பார்த்தோம் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அந்த சேஞ்ச் பார்த்தோம் ஆக்சிலரேஷன்ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெல்லாசிட்டி இதுதான் வந்து ஆக்சிலரேஷன் ஆக்சிலரேஷனில் வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆர் டிசிலரேஷன் ஆர் ரீட்டாடேஷன்

யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்னா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நான் யூனிஃபார்ம்னால் வந்து அந்த வெலாசிட்டி வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா வெளாஸ்டி ஒரு ஒரு எவ்ரி யூனிட் ஆஃப் டைம் வந்து சேமாக இருக்காது அதுதான் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ஸோ சிம்பிளாக ஆக்சிலரேஷன் வாட் இஸ் ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க தென் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆர் டிசிலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன் தென் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அண்ட் தென் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் தென் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அண்ட் தென் ஸ்பீட் டைம் கிராஃப் இது ரெண்டுத்தையும் பற்றியும் கிராஃப் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது ஒரு பாயிண்ட்டு நம்ம அதோடய என்டையர் வெயிட்டும் எப்படி ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வந்து ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்க்கும் இருக்குது இப்போ காடு ட்ரையாங்கல் டிஸ்க் இதெல்லாம் வந்து ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட் அடுத்து இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்டும் இருக்குது எப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்டுக்கு கொடுத்துருப்பாங்க தென் இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்டை தென் ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டின்றதுல ஸ்டேபிள் இக்விலிபிரியம் ஸோ ஸ்டெபிலிட்டின்றது ஒரு ஆப்ஜெக்ட் அதை வந்து ஒரு பாடியோட எபிலிட்டி அதோட ஒரிஜினல் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதா வந்து ஸ்டெபிலிட்டி த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இருக்குது ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் அன்ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் அண்ட் தென் நியூட்ரல் ஈக்குவலிபிரியம் ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் லெசனோட மைண்ட் மேப் ஸோ ஐ ரிப்பீட் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதோட யூனிட் வந்து மீட்டர் தென் ஸ்பீடு Uniform speed and then non uniform speed. Then moving to velocity uniform velocity, non uniform velocity, average velocity, acceleration positive acceleration, negative acceleration or deceleration or retardation, uniform acceleration, non uniform acceleration. Then distance time graph and then speed time graph. Center of gravity. രെഗുലർ ഷേപ് ആപ്ജെറ്റ് ഇർറഗുലർ ഷേപ്ഡ് ആപ്ജെക്ട് സ്റ്റെബിലിറ്റി സ്റ്റെബിലിറ്റിലേബിൾ ഈക്വലിപ്രിയം അൻ്റ് അൻസ്റ്റേബിൾ ഈക്വലിപ്രിയം തെൻ ന്യൂട്രൽ ഈക്വലിപ്രിയം സോ ഫോർസ് അൻഡ് മോഷൻ ലെസനോടെ മൈൻഡ് മാപ് നെക്സ്റ്റ് ലെസനോടെ മൈൻഡ് മാപ് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം താങ്ക് യു ഫാർ യുവർ സപ്പോർട്ട് താങ്ക്സ് ഫർ വാച്ചിങ്